வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் சுதர்சனே சிவஞானம். யாழ்ப்பாணம் கோண்டாவில் சந்திரசேகர விநாயகர் எட்டாம் திருவிழா சிறப்பாக இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் கோண்டாவில் மேற்கு சந்திரசேகர விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவம் கடந்த ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை முற்பகல் 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. எட்டாம் திருவிழாவான நேற்று கைலாச வாகன திருவிழா சிறப்பாக இடம்பெற்றது. மூலவர் அபிஷேகம், தம்ப பூஜை, வசந்த மண்டப பூஜை என்பன இடம்பெற்று சந்திரசேகர விநாயகர் வேதிவளம் வந்தார். 12 தினங்கள் காலை மாலை உற்சவங்களாக இடம்பெறும் இவ்வாலய மகோத்சவத்தில் நாளை சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு சப்பர திருவிழாவும், 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு தேர் திருவிழாவும், மறுநாள் 16ஆம் தேதி முற்பகல் 10 மணிக்கு தீர்த்த திருவிழாவும் இடம்பெற்று மாலை கொடியிறக்கத்துடன் மகோத்சவம் நிறைவடையவுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் ஸ்ரீ கமலாம்பிகா சமேத ஸ்ரீ கைலாசநாத சுவாமி கோயில் நேற்று 5ஆம் நாள் உற்சவம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் நல்லூர் ஸ்ரீ கமலாம்பிகா சமேத ஸ்ரீ கைலாசநாத சுவாமி தேவஸ்தாக தேவி மகோத்சவம் 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. கைலாசநாத சுவாமி தேவஸ்தான தேவி மகோத்சவத்தில் நேற்று 5ஆம் நாள் உற்சவம் இடம்பெற்றது. நேற்று மாலை மூலவர் அபிஷேகம், தம்பு பூஜை, வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று சுவாமி உள்வீதி வலம் வந்தார். தொடர்ந்து யாகசாலை பூஜை இடம்பெற்று சுவாமி வெளிவீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இன்றைய தினம் மாலை வசந்தோற்சவமும் இடம்பெற்றது. நாளை 14ஆம் தேதி குதிரை வாகன உற்சவமும், 16ஆம் தேதி ரதோற்சவமும் இடம்பெற்று 17ஆம் தேதி தீர்த்தோற்சவமும், அன்றைய தினம் மாலை கொடியிறக்கமும் இடம்பெறவுள்ளது. 18ஆம் தேதி 1008 சம்பாபிஷேகம் இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் மயிலணி திருக்குடவாயில் விசாலாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி மகோத்சவத்தின் திருக்கைலாச காட்சி நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் மயிலணி திருக்குடவாயில் விசாலாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி கோயில் வருடாந்த மகோத்சவம் 7ஆம் தேதி பகல் 11 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. 10 தினங்கள் இடம்பெறவுள்ள மகோத்சவத்தில் நேற்றைய தினம் மாலை 6:30 மணிக்கு திருக்கைலாச காட்சி இடம்பெற்றது. இன்றும் 7ஆம் திருவிழா மாலை சிறப்பாக இடம்பெற்றது. நாளை 14ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சப்பர திருவிழாவும், 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு தேர் திருவிழாவும், 16ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு தீர்த்தோற்சவமும், அன்றைய தினம் மாலை 6:30 மணிக்கு கொடியிறக்க உற்சவமும் இடம்பெறவுள்ளது. காலை மாலை இடம்பெறவுள்ள இவ்வாலய மகோத்சவத்தில் காலை உற்சவம் காலை 7:30 மணிக்கு, மாலை உற்சவம் மாலை 5:30 மணிக்கும் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.